நீயரான விருதுகள் 2022. தமிழ்நாட்டு வரைபடத்தில் கூட அதுவரை யாரும் கவனித்திராத ஊர் சின்னப்பம்பட்டி. தற்போது தமிழ்நாட்டின் ஒவ்வொரு மனதிலும் ஆழப்பதிய காரணமாக அமைந்த அந்த ஒரு பேர் நடராஜன். கிரிக்கெட் என்றால் என்னவென்றே தெரியாத அம்மா அப்பா, அவரை விட்டு பிரியாத வறுமையோடே வாழ்க்கை. இங்கிருந்து ஒருவன் கடும் போட்டியும் பணமும் நிறைந்த கிரிக்கெட்டில் நுழைந்து யாரும் கற்பனையில் கூட நினைக்காத ஒன்றை தன் யார்க்கர் பந்துகளால் தகர்த்து போட்டவர் நடராஜன். தன் கிரிக்கெட் அகாடமியை நிறுவியிருப்பது மண்புழுதி பறக்கும் சின்னப்பம்பட்டி கிராமத்தில். தான் வந்த பாதைகளில் குறுக்கிட்ட இடர்களும் தடைகளையும் உணர்ந்த ஒருவன் தன் கிராம பிள்ளைகளுக்கு பாதைகளை எளிதாக்கி கொடுத்திருக்கிறார். வெல்கம் சின்னப்பம்பட்டி நடராஜ். இந்த மாதிரி ஸ்டேஜில் ஃபஸ்ட் டைம் என் லைஃப்பில் வாங்குறேன், நல்லா ஆடியது. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அதில் இன்னும் நிறைய பேர் கிரிக்கெட் உருவாக்கணும்னு என்னோட கனவு. எனக்கு இந்த மாதிரி வசதிகள் இல்லாமல் வெறுங்காலில் ட்ரைனிங் பண்ணியிருக்கேன். அதாவது ஸ்கூல் கிரவுண்டு, அந்த நான் படித்தது கவர்மெண்ட் ஸ்கூலில், அந்த கிரவுண்டில் தான் இப்போ வரைக்கும் நான் போனால் மறக்க மாட்டேன். ஏன்னா அங்கேருந்து தான் வந்தேன். சிட்டியில் நிறைய இடத்துல ஆரம்பிக்கிறாங்க, ஆரம்பிச்சுட்டு தான் இருக்காங்க. அங்கே எல்லாருக்கும் எல்லோரும் கிடைக்கும், பட் கிராமத்தில் இருக்கிற பசங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. என்னால் முடிஞ்ச ஒரு வழிகாட்டியாக தான் அதை ஆரம்பித்தோம். ஸோ அதுலேருந்து ஒரு மூணு பேர் தமிழ்நாடு ஸ்டேட் ஆடிருக்காங்க, டிஎன்பிஎல் ஒரு மூணு பேர் ஆடுறாங்க, சென்னை லீக்ல ஒரு 15 பேர் ஆடுறாங்க. பட் இதெல்லாம் கிரிக்கெட் தெரியாத ஒரு கிராமத்தில் ஒரு விலையை போட்டது இவ்வளோ இடத்துக்கு போயிருக்கு. எந்த பாலை ஃபஸ்ட் எடுத்தீங்க? டென்னிஸ் தான், டென்னிஸ் பால். இதுலேருந்து தான் வந்தேன். நான் லைஃப்பில் கற்றுக்கிட்டது 4 விஷயம் சார். தன்னம்பிக்கையாக இருக்கணும், விடாமுயற்சியாக இருக்கணும், கடினமாக உழைக்கணும், எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் தன்னடக்கத்தோடு இருக்கணும். ஏன் எல்லோரும் உங்களை கொண்டாடுறாங்கன்னு தெரியுதா? இதுக்கு தான்